ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வதங்கட்டும். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். ஸோ நார்மலாக மீடியமாக கட் பண்ணக்கூடிய சிக்கன் வேணாலும் சேர்த்துக்கலாம், போன்லெஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்து நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். ஸோ இப்போ நல்லா வதங்கிட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு டொமேட்டோ அண்டு ரெண்டு க்ரீன் சில்லி, கொஞ்சம் கொரியாண்டர் சேர்த்துருக்கேன். ஸோ மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கர்டு, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கர்டு வந்து சேர்த்துக்கலாம், தயிர். ஸோ கர்டு சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ இப்போ லைட்டாக வதங்கிட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அண்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மல்லிப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு தேவைக்கு தக்கன சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு ஹாஃப் லெமன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஈவன் பண்ணுறதுக்காண்டி லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஹாஃப் இது சேர்த்து நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நம்ம வீட்டை எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நல்லா ஒரு திக்னஸாக கிரேவி கிடச்சிருச்சு. ஸோ இந்த கிரேவியை நீங்கள் டின்னருக்கு சப்பாத்தி தோசை இது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். மெயின் டிஷ்ஷாக கூட நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த சிக்கன் கிரேவியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் வர ரெசிபீஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்